சித்ரன், வெல்கம் டு சித்ரா தேவா சேனல். எங்க சின்ன கார்டனை நீங்க இப்ப பார்க்க போறீங்க, வாங்க பார்க்கலாம். வெத்தலை செடி நீங்க பாக்குறது இப்பதான் வச்சோம், இந்த ஒரு 3 மந்த் ஆகுது. இந்த அளவுக்கு வந்து உங்க கொடியெல்லாம் இப்ப கட்டணும், இருந்தாலும் இப்ப பாத்துங்க. நீங்க இது செவ்வாழை, நீங்க பாக்குறதுக்கோ இந்த தோட்டத்துல சின்ன செவ்வாழை இது. சின்னதாக நாங்கள் கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் சொல்லுவாங்க, இப்போ தான் வச்சுருக்கோம். இது அவரைக்காய் பாருங்கள், சின்னதை தான் எல்லாமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், மலையில் கொஞ்சம் எல்லாம் போயிட்டு இப்போ தான் மதியம் அப்படி வந்துட்டுருக்கு. இது கொய்யா, இது எங்கள் தோட்டத்து சின்ன பச்சை மிளகா. பாருங்கள் நல்லாயிருக்கா, அப்படியே பார்த்தே வாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் சின்ன சின்ன இலையெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நித்தி மல்லி, இப்போ தான் ஒரு 2 மந்த் ஆயிருக்கு நாங்கள் வச்சு. நித்தி மல்லி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இது ரோஜா, ஏற்கனவே நாங்கள் ஒரு 20-30 மொத்தம் எடுத்துகிட்டு வரல, இப்போ திருப்பி வந்துட்டுருக்கு இந்த ரோஜா. பாருங்கள் சின்ன இதை பார்த்துருக்கோம். இது முல்லை, ஜாதி முல்லை, இப்போ தான் கொடி போயிட்டுருக்கு. இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்து இப்போ தான் போகுது பாருங்கள். இந்த ஏற்றியிருக்கோம் ஜஸ்ட், இப்போ தான் ஆயிட்டு. இது மாமரம், மாமரம் மல்கோவா சொல்லுவாங்க. இது இப்போ தான் ஒரு 6 மந்த்ஸ் இதோட சிக்னஸ் வச்சிருக்கோம். இது ஒரிஜினல் செவ்வாழை, நீங்கள் அது பார்த்தீங்க வாழை பழம், இது செவ்வாழை. நல்லா பாரு செவ்வாழை பார்த்துட்டு. பெரிய நெல்லிக்காய் பார்த்துங்க, ரொம்ப ரேராக வர்றது இதெல்லாம் பெரிய நெல்லிக்காய். இது கொய்யாக்காய், ஒரு 6 மந்த் பெரிய கொய்யாக்காய் பாருங்க, பெருசாக இருக்கா பாருங்க நல்லா. இது எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் பூச்சி அரிச்சிட்டு இப்போ மருந்து போட்டிருக்கோம், கொஞ்சம் இப்போ திருப்பி துளுக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்க, வந்திருக்கு பார்த்துட்டே இருங்க. டெய்லி ஒரு அரை மூலம் வரும் எங்களுக்கு, நாங்கள் அதை பாபாவுக்கு சாய்ராமுக்கு எடுத்தேன். இப்போ அவ்வளோ இருந்ததுலாம் இப்போ எடுத்துட்டேன், பையில் வச்சுருக்கேன், பையில் பாருங்க. அப்படியே எங்கள் வீட்டில் தோட்டத்தில் வந்தது பழம் இப்போ தான் வருது. இதுவும் ஒரு 3 மந்த் 4 மந்த்து தான், இனி இன்னும் ஒன்று வரல, இப்போ தான் வளர்ந்துட்டு சப்போட்டா பாருங்க. நம்ம வீட்டு தோட்டம் பாருங்கள், இது பலாப்பழம் இப்போ தான் வச்சுருக்கேன். கேரளாலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு, அதான் இப்போ வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க பலாப்பழம் இதுதான். இது நல்ல கை சவக்க சவக்க இருக்கும், எங்கள் வீட்டு தோட்டத்தில் வருது நல்லா பாருங்கள். மருதாணி இது நல்லா சொல்லுவாங்க, அழகாக பூக்கும். நிறைய இருந்தது மலையில் எல்லாம் போயிட்டு, இப்போ பார்க்குறது இங்கே சூரிய காத்திக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் சூரிய காத்தி போகிற அரளிப்பூ, எங்கள் வீட்டில் டெய்லி சாமிக்கு இந்த பூவை தான் எடுத்து போடுவோம். அரளிப்பூ பாருங்க நல்லா, அடுக்கு செம்பருத்தி சொல்லுவாங்க, நல்லா பூக்கும், நிறைய பூக்கும். இது பாருங்கள் அடுக்கு செம்பருத்தி. இந்த தென்னை மரம் தென்னை காய் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். எதுக்கும் ஒரு 10-20 காய் நாங்கள் எடுத்துகிட்டு வரலேருந்து பாருங்கள். மருதாணி ஒரு 10 வருஷம் இருக்கும், இது நிறைய பேருக்கு நல்லா காய் சிவக்க சிவக்க இருக்கும் மருதாணி பாருங்கள். இது மாதளம், மாதளம் இது பார்த்தீங்கன்னா மாதளம் காய் எல்லாம் எடுத்துட்டோம், இப்போ திருப்பி சீசன் வர சொல்ல இது உங்களுக்கு வரும் மாதளம். இந்த செம்பருத்தி ரெட் கலரில் இருக்கும், இது அடுக்கு கிடையாது, உள்ளேருந்து அழகாக வரா மாதிரி இருக்கும், அடுக்கு செம்பருத்தி இல்லாமல் இருக்கு. இது ஒரு தென்னை மரம்,
இந்த தென்னை மரம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், ரெண்டு தென்னை மரம் எங்கள் வீட்டில் இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு ரெண்டாவது தென்னை மரம், நல்லா 10 வருஷம் தென்னை மரத்தை இருக்குது. நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டு நெல்லிக்காய் மரம், நிறைய நெல்லிக்காய் இருக்கும். நாங்கள் ஊருக்கெல்லாம் இதில் தான் போடுவோம். பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா, இப்போ சீசன் இல்லை எடுத்துட்டோம், ஆனால் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நெல்லிக்காய். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல்லிக்காய் தெரியும் பாருங்கள். அதாவது இங்கெல்லாம் நல்லா பாருங்க நெல்லிக்காய் நல்லாயிருக்கும். ஊருக்காய்க்கும் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். ஊருக்காய் போகிறதுக்கு அப்படி எங்கள் வீட்டில் சாத்துக்குடி வருது, மேலே போயிருக்கு. இங்கேருந்து அப்படியே மேலே போகுது, நெல்லிக்காயோட சேர்ந்து போகுது. பாருங்கள் மேலே நாங்கள் சாத்துக்குடி இருக்கிறோம். எங்களுதுலேருந்து வந்தது ஒரு 4-5 காய் தான் பாருங்கள். பாருங்க 1, 4, 5 காய் எங்கள் தோட்டத்துலேருந்து வந்திருக்கு பாருங்கள். நினைக்கிறேன் சித்ரா தேவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.